அடிக்குது, அதில் கொஞ்சம் கண் கொஞ்சம் இதாக இருக்குது, கண் குசுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாருங்க, இதைப்பட்டு கண்டு நல்ல காரியம் தெரியலாம். என்ன தெரியும், இங்கே சைடில் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. அதனால் முன்னுக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆரம்ப காலங்களில் அந்த தாக்கத்தி இலை வெட்டி சூடடிச்சு விளைஞ்சிவாங்க. இப்போ உள்ள மிஷின் தான் ஹலோ வணக்கம், தமிழ் பேசுகிறவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, எங்களோட வயலுக்கிட்ட வந்திருக்கோம். வயலில் ஃபுல்லாக பார்ப்போமாங்க, வாங்க அப்படியே வீடுக்கிட்ட போவோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க எல்லாமே இந்த வட்டவனுக்கு பின்னுக்கு இருக்க ஏரியா தான் இது. இது வந்து சவக்காலை வயலுன்னு சொல்லுவாங்க. அது சவக்காலைக்கு பக்கத்தில், சவக்காலை வந்து அந்த என்னோடய பைக் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருங்க, தூணில் அடிச்சுக்கான் வருங்க, அதான் சவக்காலை. அதுக்கு பின்னுக்கு இருக்கிறது சவக்காலை பெயர்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே சொல்கிறேன், இப்போ நாங்கள் அங்கே நிற்க வேண்டாம், எங்களோட வயலுக்கு விட்டு நிற்கும் பாருங்க. இப்போ நீங்கள் அப்படி இருந்தது எல்லாம் ஃபுல்லாகவே எங்களை இந்த வயலில் வளர்ந்துருக்கு. அப்படி அங்கே இருந்து அப்படியோ வந்தோம்னா அப்படியே ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரே ஏக்கருக்கு கிட்ட இருமே நினைக்கிறோம். ஃபுல்லாக நம்ம வயல் தான் கிட்ட நானும் இந்த பாத்திரம் தெரியும், கொஞ்சம் விளைஞ்சிருக்குது. ஒரு பாத்திரம் தெரியும், பத்து நாளைக்கு பிறகு வெட்டலாம், பழுத்திருக்கு விடலாமா. மழையாக கிடக்குது, வெட்டலாம் இருக்குது, கொஞ்சம் அடி வெட்டி கொள்ளலாம். இப்போ வெட்டலாம், இது பத்து நாளில் ஃபுல்லாக அந்த அறுவடை செய்ய வேண்டியிருக்கும். அங்கால சைடெலாம் ஃபுல்லாக அந்த அங்கெல்லாம் அதை கொட்டிலாம் ஃபுல்லாக அப்படியே வந்து எல்லாம் பழுத்திருக்குது வெள்ளாங்க. அப்படி வாங்க சுற்றி பார்க்க முடியாது. பாருங்க ஃபுல்லாக அழகாக இருக்குது. இங்கே அதை பார்த்துட்டுனா அப்படி கொஞ்சம் காடு அடக்குது. இதில் ஒருத்தர் வயல் செய்யலை. அடுத்தது பார்த்துட்டுனா இங்கே இதில் பாருங்கள், இந்த இதை பாருங்கள், கரப்பு கரப்பாக பிடிச்சிருக்குது, நோய் போல். எல்லாத்துக்கும் பிடிக்கல, விட கிடைக்க பிடிச்சிக்கணுங்க. இந்த பாத்திரம் தெரியும், இங்கே பார்த்துட்டா இதில் ஒன்று ரெண்டு இதெல்லாம் இதில் பிடிக்கல. இந்த ஒன்று ரெண்டு கதிரில் வந்து நோய் தாக்கம் பிடிச்சிருக்குது, கரப்பு கரப்பாக இருக்குது. பாத்திரம் தெரியும், இது என்ன நோயன்றதை கீழே தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணிடுங்க, நோயன்றது நான் தெரிஞ்சு கொள்வேன். பச்சை வராடாக்குது, பார்ப்போம் இருக்க தெரியல. பதினெட்டு இருக்குது, பார்ப்போம். வெளியில் இருக்க வெள்ளாமே நான் பார்த்துருக்கேன், கிட்டத்தட்ட விருப்பளவுக்கு மேலே இருக்கு வளர்த்தி. உங்களோட இறங்கி காட்டுன்னு பாருங்க. வெளியில் பார்த்துலன்னா இந்த இருக்கிற வெள்ளாம் ஃபுல்லாக அப்படியே எல்லாமே இந்த விருப்பளவுக்கு இருக்குது. விருப்பளவுக்கு என்ன பாருங்க, இங்கே பாருங்க, கிட்ட காட்டுறது விடுப்பு விடுப்பு கிட்ட இருக்குது, சரியாக விடுப்புக்கு இருக்குது. அவ்வளோ வளர்த்தி வளர்ந்துருக்கு, இல்லாமல் பார்த்துட்டுனா தெரியும்.
அப்படி பாருங்கள் அப்படின்னு சரியான இடுப்பு கிட்ட இருக்குது, நல்லா வளர்ந்துருவிடலாம். என்ன உண்டு, நோய் தான் தாக்கிட்டு இருக்கும், கரப்பு கரப்பாக இருக்குது. பச்சை வளர வர வைப்பா இதெல்லாம் இதைப்பட்டு கண்டு நல்ல காரியத்திலாம் தெரியும். இங்கே சைடில் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. அதனால் முன்னுக்குதான் கொஞ்சம் இதாக இருக்குது. கண்டிப்பாக வெட்டும் போது கண்டிப்பாக நான் வந்து எல்லாம் காட்டுறேன் எப்படி இருக்கு, எப்படி வெட்டுறேன். இப்போ எல்லோரும் மிஷினால் வெட்டுறேன் சொல்லு, எல்லாம் வெட்டுற மிஷினால் வெட்டுவாங்க. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா வயலில் தொங்க திருநிக்கிறோம். வயலில் வந்து எங்களுக்கு வயலில் நந்தாருக்கு இந்த மரத்துக்கிட்ட இருக்குது, நந்தாருக்கு மரம் இருக்காரு. அந்த மரத்திலிருந்து அப்படி ஆரம்பித்து அப்படியே இங்கே வந்தோம்னா இந்த மரம் வரைக்கும் எங்களோட வயல் தான் ஃபுல்லாக. அப்படி இந்த வயலாம் ஃபுல்லாக வயல் தான் பார்த்து விளங்கும். ஆரம்ப காலத்தில் பார்த்துலன்னா தகதியெல்லாம் விட்டுரு. இப்போ தான் நவீன காலம் வந்ததுக்கு பிறகு, தொழில்நுட்பங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு தாக்கத்தியெல்லாம் விட்டுறோம். பாருங்கள் எவ்வளோ நவீனம் வளர்ந்துருக்குன்றது. அங்கே காரணம் பார்த்துட்டா அதை பாருங்க, இந்த வெள்ளை வெள்ளை ஆகிடுவாங்க பாருங்கங்களேன். விலங்கு மாதிரி எல்லாம் சூரியன் மணிக்கு வந்து அது வெள்ளை வெள்ளி ஆகி, அந்த வெள்ளை வெளியாக தெரியுது எல்லாமே காவல் மாடு. ஆக்கள் வந்து காவல் இருக்கிறோம் தான் அது. ஆக்கள் வந்து காவலுக்கு மால் அடிச்சிருக்காங்க. நெஞ்சில் பக்கத்தில் ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக ஜானவார ஏரியா. ஜானவாரத்தில் வந்து காவல் வச்சு ஜானைக்கு வந்து வெள்ளாமையை பாதுகாக்கணுன்றதாக காவல் வச்சுருவாங்க. பார்த்துட்டு தெரியும் அங்கால வெள்ள வெளியாக தெரியுறதெல்லாம் எங்களை ஊர். ஊருக்கு பின்னுக்கு தான் இந்த வயல் காடு அப்படி ஃபுல்லாக இருக்குது. இப்படி ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கருக்கு மேலே வரும் பண்ணிக்கணும் இங்கே பின்னுக்கு வயல் காணிலாம். இது வந்து என்னென்னா பாறை தாங்க இல்லாமலுக்கும் மழை கூட மழை பெஞ்சியும் காற்று அடிச்சு இல்லாமல் வந்து செஞ்சிருக்கு பாருங்க. முடியும் கதிர பாறம் தாங்க இல்லாமல் அப்படி அந்த மழை அடித்து கொண்டு போய் ஃபுல்லாக தண்ணி அடக்கலாம். வெள்ளம் வெட்டேற மாதிரியாது, வெட்டக்குள்ளே கடும் கஷ்டமாக இருக்குது வெட்டக்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் போட்ட போகத்தான் வெளிக்கிடத்தான். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அதே போல் கீழே ஏதாவது சொல்ல விரும்பினா கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதே இடத்துல வந்து நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வெயில் அடிக்குது, அதில் கொஞ்சம் கண் கொஞ்சம் இதாக இருக்கும், கண் குசுறமாக இருக்குது. ஓகே, இதோட வந்து நாங்கள் வீடியோ வந்து முடிச்சு கொடுப்போம்.